உலகமெங்கும் வாழும் பாலம் டிவி ரசிக பெருமக்களுக்கு முத்ராவின் இதயம் கனிந்த வணக்கம். இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழையும் மொத்தமாய் வளர்ப்பதில் முத்ரா எப்பொழுதும் தனி முத்திரை பதித்து முன்னணியில் இருக்கிறது. இல்லங்களில் அமர்ந்தபடியே இணையதளம் மூலமாக இசை நிகழ்வுகளையும் நாடகங்களையும் முத்ரா உங்களுக்கு தொடர்ந்து வழங்கி வருவதை நீங்கள் அறிவீர்கள். இதுவரையில் சுமார் 230 நாடகங்களை முத்ரா நடத்தியுள்ளது. அந்த 230 நாடகங்களில் 105 மிகச்சிறந்த நாடகங்களை, நல்ல கருத்துள்ள நாடகங்களை ஆவணப்படுத்தியுள்ளது என்பதை பெருமையோடு நாங்கள் பதிவு செய்கிறோம். அப்படி ஆவணப்படுத்தப்பட்ட அந்த 105 நாடகங்களில் 2 முறை 2 வருடங்கள் தசாரத்தினங்கள் என்ற பெயரில் 10 நாடகங்களை உங்களுக்கு நாங்கள் வழங்கியிருக்கிறோம். அதே வகையில் 3வது முறையாக தசாரத்தினங்கள் என்ற பெயரில் 10 நாடகங்களை பாலம் டிவி மூலமாக முத்ரா உங்களுக்கு வழங்கப் போகிறது. வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை இந்திய நேரப்படி 6:30 மணிக்கு இந்த 10 நாடகங்களும் உங்கள் இல்லம் தேடி வர இருக்கிறது. நாடகங்களை நேரில் கண்டு ரசிப்பது என்பது ஒரு விதமான அனுபவம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில், இன்றைய விஞ்ஞான வளர்ச்சியில் நாம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். அதனால் உங்கள் முத்ரா, உங்கள் பாலம் டிவி மூலமாக நீங்கள் இருக்கின்ற இடத்திலேயே தேடி வந்து இந்த நாடகங்களை உங்களுக்காக நாங்கள் வழங்குகின்றோம். நீங்கள் பார்த்து ரசிக்கப் போகும் 10 நாடகங்களும் 10 வெவ்வேறு குழுக்கள், 10 வெவ்வேறு கதாசிரியர்களின் படைப்பிலே உருவாகிறது என்பதையும் நாங்கள் பெருமையோடு பதிவு செய்கிறோம். இந்த நாடகங்களை நீங்கள் பாலம் டிவியில் மட்டுமல்ல, முத்ரா பாஸ்கர் யூடியூப் சேனலிலும் கண்டு கழிக்கலாம் என்பதை பதிவு செய்கிறோம். யூ கேன் வாட்ச் ஃப்ரம் த கம்ப்யூட்டர் ஆர் லேப்டாப் ஃப்ரம் www.palamtv.com, ஃப்ரம் ஐஃபோன் ஆர் ஐபேட் அட் www.palamtv.com/iphone. Android mobile users can watch by downloading Palam TV 2.0 app, and you can also watch from your smart TV through Mudra Bhaskar YouTube channel. இந்த சிறந்த நாடகங்களை கண்டுகளிப்பதற்கு கட்டணம் உண்டு, ஆனால் அது கட்டாயம் கிடையாது. இந்தியாவில் வசிக்கின்ற ரசிகர் பெருமக்கள் குறைந்தபட்சம் 1000 ரூபாய் அல்லது அதற்கு மேலாகவும் வழங்கலாம். வெளிநாட்டில் வாழ்கின்ற ரசிகர் பெருமக்கள் குறைந்தபட்சம் $50 அதற்கு மேலாகவும் அளிக்கலாம். இதோ வங்கி விவரங்கள். நீங்கள் அளிக்கின்ற இந்த நன்கொடை மேலும் சிறந்த நல்ல நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தருவதற்காகவும், எங்களுடைய தயாரிப்பு செலவுகளை ஈடுகட்டுவதற்கும் உதவும் என்பதை பதிவு செய்கின்றோம். குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், முத்ரா வழங்கும் பாலம் டிவியில் தசா ரத்தினங்கள் 10 நாடகங்கள் வரும் ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை தினமும் மாலை இந்திய நேரப்படி 6:30 மணிக்கு. நல்ல கலைகளை வளர்ப்போம், நாடகங்களை ரசிப்போம். தசா ரத்தினங்கள் வரிசையில் இன்று நீங்கள் காண இருக்கும் முதல் நாடகம் சத்யசாய் கிரியேஷன்ஸ் பெருமையுடன் வழங்கும் சபாஷ் மாப்பிள்ளை பை எழுச்சூர் அரவிந்தன். நடத்திட்டு இருக்க வந்த லாபத்தில் வாங்கினதான் இந்த மாளிகை. அப்படியே நாரஞ்சி தென்னந்தோப்பு
நாலஞ்சு மாந்தோப்பு வாங்குற அளவுக்கு வசதி பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் பிள்ளையாரப்பா. நல்ல வேண்டுதல் பச்சரிசி பஞ்சாபிசா. வேண்டாம் வேண்டே, பத்து தென்னந்தோப்பு பத்து மாந்தோப்பு வேண்ட வேண்டியதுடா. எனக்கு அந்த பேராசலம் கிடையாது, நாலு தோப்பே போதும். வாழ்க்கையில ஜெயிப்பு வேணும்னு ஆசைப்படுறவன நான் பார்த்துருக்கேன், தோப்பு வேணும்னு ஆசைப்படுற ஒரே ஆள் நீ தான். இங்க பாரா, அந்த மாதிரி பத்து தென்னந்தோப்பு பத்து மாந்தோப்பு வாங்கணும்னா நீங்க சாதாரண மளிகை கடை வச்சிருந்தா மட்டும் போதாது, ஒரு அரசியல்வாதியா மாறிடு. தோப்பு யார் பேர்ல இருந்தாலும் உன் பேர்ல மாத்தி எழுதிக்கலாம், ஆனா ஆட்சி மாறுச்சுனா கம்பி என்றது கட்டாயம், அதை ஞாபகத்துல வச்சுக்கணும். மாத்தி டேய் ஓசி கேசவா, நீ ஏன்டா பேச மாட்ட? உனக்கு வாழ்க்கையே ஓசியில தான் ஓடுது. காலையில பல் தேய்க்கிற பேஸ்ட்ல இருந்து ராத்திரி படுக்கிற பாய் வரைக்கும் நீ ஏதாவது காசு கொடுத்து வாங்கிருக்கியா? எல்லாமே ஓசி தானே? ஆமா ஆமா, இந்த காசு பணத்தெல்லாம் நான் கையால கூட தொட்டது கிடையாது. இந்த கிரெடிட் கார்டு டெபிட் கார்டுன்னு சொல்றாங்களே, இதெல்லாம் கண்ணால கூட பார்த்தது கிடையாது. டேய், ஒரு மனுஷனுக்கு சந்தோஷம் வீட்டை விட்டு வெளியில போனோம்னா அதுக்கு டெபிட் கார்டு, கஷ்டம் வீடு தேடி வரணும்னா அதுக்கு கிரெடிட் கார்டு. இந்த கிரெடிட் கார்டை மிஸ்யூஸ் பண்ணி சுடுகாடு போனவங்க எத்தனை பேர் தெரியுமா? சரி சரி, ஆரம்பிச்சாதான் பிராணத்தை. ஏண்டா, என் வீட்டில் ஒரு போர்ஷன் காலியா இருக்கு, அதுக்கு நல்ல ஃபேமிலியா பார்த்து சொல்லணும்னு உங்ககிட்ட எத்தனை சொல்லியிருக்கேன். டேய், நீ ஊன் ஒரு வார்த்தை சொல்லு, என் ஃபேமிலியா கூட்டு வந்து வச்சிருந்த? அப்புறம் எப்படி வாடகை வாங்குறது? நீ ஓசில வருவ? ஏற்கனவே ஒரு பேச்சுலர் குடி வச்சேன், அவனால என் பெரிய பிள்ள வாழ்க்கையே பாலா போயிடுச்சு. என் மருமனை எடுத்துட்டு ஓடியில போயிட்டான். என் சீமந்த புத்திரனே ரிஷிகுமாரே, வா 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 வா. மாமா, எப்படி இருக்கீங்க? டேய், தெரியாமதான் கேக்குறேன், இப்படி ஒருத்தனோட ஒரு பொண்ணு எப்படா வாழ்வா? அவ எப்படி ஓடாம இருப்பா சொல்லு? பொண்டாட்டி தலையில வச்சுக்க வேண்டிய பூவை இவன் காதல வச்சுட்டு இருக்கான், அவ கடுப்பாய் ஓடுவாளோ மாட்டாளோ? என்ன மாமா, நீங்களும் என்ன கிண்டல் பண்றீங்க? என்னோட புத்திசாலித்தனத்தை இந்த ஊரே பாராட்டுது தெரியுமா? அப்படி என்ன புத்திசாலித்தனமான விஷயத்த? இப்ப பெட்ரோல் டீசல் விலை எல்லாம் ஏறிக்கிட்டே இருக்குல்ல, அதுக்காக உண்ணாவிரதம் இருக்க போறியா? அது இல்ல மாமா, 500 லிட்டர் டீசலை மொத்தமா வாங்கி ஸ்டாக் பண்ணிட்டேன். இப்ப விலை ஏறினாலும் கவலை இல்லையே. சபாஷ்டா மகனே, பாத்தியாடா கேசவ என் பையனோட புத்திசாலித்தனத்தை? ஆமாடா மகனே, 500 லிட்டர் டீசல் வாங்குற அளவுக்கு உனக்கு ஏது காசு? அப்பா, நம்ம கிட்ட ஒரு கார் இருந்ததுல்ல? ஆமா, அதை வித்துட்டேன். அந்த காசுலதான் 500 லிட்டர் டீசல். ஐயோ அம்மா, திருஷ்டி சுத்தி போட்டு முடியலடா. அது சரி, இருந்த காரை வித்துட்டு 500 லிட்டர் டீசல் வாங்கி வச்சிருக்கிய, இப்ப அந்த டீசலை எதுல ஊத்துவ? உங்க அப்பா வாயை திறந்து ஒரு குணரை வச்சு அதுல ஊத்துவியா? அதை நான் யோசிக்கவே இல்லையே. ஒன்று பண்ணு, நேரா அந்த ரூம் குள்ள போ, உட்கார்ந்து யார் வாயில புனலை வச்சு ஊத்துறதுன்னு யோசிச்சுட்டு அப்புறமா வா. போ. கரெக்டே, தெரியாமதான் கேக்குற, இவனை நீ பெத்தியா இல்ல எங்கேயாவது ஆர்டர் கொடுத்து செஞ்சியா? கேசவா, உனக்கு அவன புத்திசாலித்தனத்தை பார்த்து பரமடா. எதுனா புத்திசாலித்தனம்? இதுவா புத்திசாலித்தனம்? புத்திசாலித்தனம்னா என்னன்னு சொல்றேன் கேளு. எனக்கு சின்ன வயசா இருக்கும் போது என் தாத்தா ஒரு நாள் வீட்டை விட்டு ஓடி போயிட்டாரு. எல்லாரும் தாத்தா காணவில்லை அப்படின்னு பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கணும்னு சொன்னாங்க. நான் மட்டும் அப்படி கொடுக்காதீங்க, மாத்தி கொடுங்கன்னு சொன்னேன். என்ன சொன்ன? சொல்றதே கேளு. எல்லாரும் யூஸ்வலா தாத்தா காணவில்லை தான் விளம்பரம் கொடுப்பாங்க. நான் கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிச்சு பாட்டி காணவில்லை அப்படின்னு விளம்பரம் கொடுத்தேன். தாத்தா அதை பார்த்துட்டு சந்தோஷத்துல வீட்டுக்கு வந்தாரா, புடிச்சு கட்டிப்பட்டோம் சுத்தம். கேசவா, என் பெரிய பையனோட பொண்டாட்டி ஓடி போயிட்டதால என் சின்ன பையன் அருணாச்சலத்துக்கு கல்யாணமே பண்ணி வைக்கிறதுல முடிவு பண்ணிட்டியா? அதுடா, நல்ல கிராமத்து பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு இருக்கேன். ஏண்டா, கிராமத்து பொண்ணுனா ஓட மாட்டாளா? அருணாச்சலம் இப்பதான்டா உன் அப்பா உன் கல்யாணத்தை பத்தி பேசணும்னா நீ என்னடா மாப்பிள்ள மாதிரி பட்டு வேஷ்டி சட்டை அப்படி வந்து நிக்கிற? அப்பா, இப்ப என் கல்யாணத்துக்கு என்னப்பா அவசரம்? இப்படி சொன்னா எப்படா? அப்ப இப்படி சொல்லட்டுமா? என்ன அவசரம் கல்யாணத்துக்கு? ஏன் இப்போ இப்படி பேசுனா எத்தனை மருமகன் வந்தாலும் ஓடிதான்டா போவான். யாருனா, நான் கண்டிப்பா சொல்லிட்டேன், இன்னும் 3 மாசத்துல உன் கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். இல்ல இல்லனா 4வது மாசம் ஒப்ப, 2வது வேற யாரையாவது கல்யாணம் பண்ணி. டேய், அது சரி, இங்கயோ கல்யாணத்துக்கு போற வேஷ்டி கட்டிட்டு இருக்க, சட்டை போட்டுட்டு இருக்க, இத கரப்படாம பத்திரமா பாத்துக்க. ஏன் திடீர்னு இப்படி ஒரு அக்கறை? உனக்கு மட்டும்தான் கல்யாணம் வருமா? எனக்கும் அடுத்த வாரம் ஒரு கல்யாணம் வந்திருக்குது, அதுக்கு இதான் போட்டுட்டு போனோம். எதை ஓசியில கேக்குறோம்? விவசாயில போச்சு பாருங்க சார். என்ன கேசவா, இப்படி ஓசியில வாழ்றது அசிங்கமா இல்ல? யாரா சொன்னா ஓசியில வாழ்றது அசிங்கம்ட்டு? பிறந்ததுல இருந்து சாகர வரைக்கும் தமிழ்நாட்டுல ஓசியிலேயே வாழ வசதி இருக்கும் போது அதை போய் எப்படி நீ அசிங்கம் சொல்லணும்? என்ன சொல்ற? நான் சொல்றதை கேளு. அதாவது
முதல்ல நாம பிறக்கிறது தர்மாஸ்பத்திரியில் ஓசி. அன்னைக்கு அம்மா பிறந்த நாளாக இருந்தால் ஒரு கிராம் தங்கம் போகிறோம் இது ஓசி. அதுக்கப்புறம் வளர்ந்த ஸ்கூலுக்கு போனோம்னு வச்சுக்கேன், அங்கே படிப்பு ஓசி, சத்துணவு ஓசி, ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றதுக்கு பஸ் பாஸ் ஓசி, ரேஷன் கடையில் அரிசி ஓசி, அப்படியே கோயிலுக்கு போனால் புனிமீன்ஸுங்கிற பேரில் அன்னதானம் ஓசி, வீட்டில் சட்னி அரைக்கிறதுக்கு மிக்சி ஓசி, மாவு அரைக்கிறதுக்கு கிரைண்டர் ஓசி, காஃபி டீ போட்டு குடிக்கிறதுக்கு பால் கறக்கிற மாடு ஓசி, பிரியாணி செஞ்சு சாப்பிட்றதுக்கு ஆடு ஓசி. வளர்ந்து நம்ம வந்து 100 நாள் வேலை திட்டத்தில் வேலையே செய்யாமல் சம்பளம் ஓசி. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணுவோம். யாராவது ஒரு தலைவர் பிறந்தநாள் கொண்டாடி 108 பேர் கல்யாணம் பண்ணுவார். அதில் ஒரு பொண்ணை கூட்டு போய் நிற்க வச்சா போதும், கட்டிக்கிற தாலியிலேருந்து படுக்கிற பாய் வரைக்கும் எல்லாமே ஓசி. வீட்டில் காற்று வாங்கிறதுக்கு ஃபேன் ஓசி, குத்துப்பாட்டு பார்க்கறதுக்கு கலத்தீவி ஓசி. சரியா? அடுத்தது நாம் வந்து பொண்டாட்டி கர்ப்பமானான்னு வச்சுக்கோம், அவளுக்கு வந்து கர்ப்ப செலவு, அதாவது ஆஸ்பத்திரி செலவு ஓசி, அடிபட்டால் ஆம்புலன்ஸ் ஓசி, நோய்வாய்ப்பட்டு உடம்பு போகாமல் பார்த்தாலும் கவர்மெண்ட்டில் ட்ரீட்மெண்ட் ஓசி. நாம் செத்து போனதுக்கப்புறம் செலவு நம்ம பண்ண போகிறதில்ல, எவனோ பண்ண போகிறான். ஸோ அதுவும் ஓசி. இப்படி பிறக்கிறது சாகர விரிக்கும் எல்லாமே ஓசியில் கிடைக்கும் போது நாம் எதுக்காக உழைக்கணும் நீ கொஞ்சம் யோசி. அவரையும் விட்டு வைக்கல நீ. சரி அது போட்டும். இப்போ நான் வந்த விஷயம், ஆமாம், ஏதோ சட்டை பேண்ட்லாம் இது வேட்டியெல்லாம் பார்த்தா ஏதோ கல்யாணத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கே. ஆமாண்டா, கல்யாணத்துக்கு தான் போயிட்டு வரேன். ஆ, யார் கல்யாணம்? என் கல்யாணம். உன் கல்யாணம்? ஏய், என்ன சொல்கிற? அவ்வளோ வேலை எனக்கு? எனக்கு கல்யாணம் எனக்கே சொல்லலடா. என்னடா சொல்கிற? அதாவது நான் யாமினின்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியும்ல? தான் தெரியுமே, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஆரஞ்சு 2 வருஷம் தான் ஆகுது. அதுல 1.5 வருஷம் இந்த யாமினியோட லவ் பத்தியே தானே என்கிட்ட பேசிட்டு இருந்த? ஆமா, ஆனா போன வாரம் தான் யாமினி கிட்ட என் லவ் பத்தி எடுத்து சொன்னேன். ஆமா, அதுக்கு அவன் என்ன சொன்னா? அவன் என்ன சொன்னாலா? அது அவ வாயிலே கேள். அண்ணா, நீங்க என்ன சின்சியரா லவ் பண்றீங்களா? ஆமா, 1.5 வருஷமா. ஆனா நம்ம கல்யாணம் நடக்காது. ஏன் ஏன் நடக்காது? நான் ஒரு அநாதை. சரி விடு, அதான் கல்யாணம் எப்படியோ ஒரு வழியா நடந்து முடிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன, யாமினி கிடைக்க மாட்டாலோ? அதுக்காக தான் அவங்க சொல்ல வேண்டும். ஏதோ 1000 பொய் சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆமா, என்ன அடுக்கடுக்கா பொய் சொல்லு ஆரம்பிச்ச? இப்ப 1000 பொய் சொல்லலாம் கல்யாணத்துக்கு சொல்லிருக்குல்ல, அப்ப காதலிக்கிறதுக்கு ஒரு 500 பொய்யும் சொல்லக்கூடாது? ஆனா பாரு, அதுலயும் எனக்கு அதிர்ஷ்டம் இல்லடா. ஒரே ஒரு பொய் தான் சொன்னேன், மிச்சம் 499 பொய் சொல்றதுக்குள்ள அவன் கழுத்தை தாலி கட்ட வேண்டிய சூழ்நிலை. அப்படி என்னடா சூழ்நில? அப்படி கேளு, அப்படி கேட்டால் தானே ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல முடியும். அதாவது இன்னைக்கு காலையில் யாமினி எனக்கு ஃபோனை போட்டு வேஷ்டி சட்டையோட நேரில் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வாங்கண்டான். சரி, யாருக்கோ கல்யாணம் போலது, நம்மளை சாட்சி கைத்து போட கூப்பிட்றான்னு நினச்சிட்டு நானும் அங்கே போன. அங்கே போனா இருக்கவே முடியாது. செங்கல் வராயணம் சரி இல்லையா? உங்க கலருக்கு பேசாம கருங்கல் வராயின்னு வச்சிருந்தா கரெக்டா இருந்திருக்கும். என்னதுக்கு இப்படி எல்லாம் வர சொன்ன?
நமக்கு தான் கல்யாணம். நமக்கு பாட்டி நமக்கு கல்யாணமா? ஆமா. நீ சொல்லவே இல்ல. பாத்தியாமா பாத்தியா நலூராம் பார். யோ நீ அனாதை தானே? ஆமா அனாதை தான். நீயோ ஒரு அனாதை. நாளைக்கே என் தங்கச்சி ஏமாத்தினேன்னு வச்சுக்கோ. யாருகிட்ட போய் நியாயத்தை கேக்குறது? அதுதான் உங்க ரெண்டு பேருக்கு இப்பவே கல்யாணம் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அது இப்பவே உடனே எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? பாத்தியாமா நக அடிக்கிறான் பாரு. அப்போ அருணா நீங்க என்ன காதலிச்சது பொய்யா? இல்ல யாமனு, அது உண்மைமா. அப்பனா உள்ள வந்து ரிஜிஸ்டர் ஆபீஸ் முன்னாடி கையெழுத்து போட்டு மாலையை மாத்திக்கங்க. சாட்சி கையெழுத்து நான் போடுறேன். அது சரி, இவளுக்கு சாட்சி கையெழுத்து நீ போடுவ. ஏன்னா எனக்கு சாட்சி கையெழுத்து போறதுக்கு யார் இருக்காங்க? அதுக்கும் ரெடி பண்ணிருக்கேன். ஆனா போறீங்களா? எல்லாம் பிளான் பண்ணி தான் வந்திருக்கீங்களா? என் நிலைமை இப்ப நான் யாருக்கிட்ட போய் இதை எடுத்து சொல்றது? இவன் சரிப்பட்டு வர மாட்டான். விட்டு தள்ளுமா, நான் உனக்கு ஒரு வேற நல்ல அனாதையா பாக்குறேன். இதே பொழப்பாருங்க, அனாதையா தேடினே போங்க. ஆனா இப்ப அந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டான். இப்ப என்ன தானே லவ் பண்றா? அந்த காதல் உண்மைனா இப்பவே வந்து என் கழுத்தை தாலி கட்டுங்க. வேற வழியே இல்லையா? வேற வழியே இல்ல. முடிஞ்சு போச்சு. நான் சமய மாத்தி யாமினி கிட்ட எல்லாத்தையும் எடுத்து சொல்லிக்கிறேன். ரெண்டு பேரும் அப்ப வீட்லயா? அது முடியாத. ஏ அவளே ஒரு அனாத, அதனால ஒரு ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டல்ல தான் தங்கியிருக்கா. அப்போ நீ அங்க தங்க முடியாது. அண்ணன் வீட்டுல தங்க போறீங்களா? அதுவும் முடியாது. ஏன்? அந்த அளவு பிடிச்சவனும் ஒரு அனாத, அவனே ஏதோ ஒரு மேன்ஷன்ல தான் தங்கி கிடக்கிறான். என்னடா பண்ண போற? அதான் அந்த சாமி, அதுக்காக தான் கல்யாணம் முடிச்ச கையோட நேரம் ஒன்ன பார்க்க வந்துட்டா. ஏண்டா? இந்த உண்மை அவளுக்கு தெரியற வரைக்கும் நானும் யாமினியும் கொஞ்ச நாளைக்கு உங்க வீட்டுல தங்கிக்கிறோம்டா. ஆண்டனியா ஆண்டனியா, ஒரு பொம்பளோட நிழல் கூட எங்க வீட்டுல படக்கூடாதுரா. தயவு செய்து மன்னிச்சு ஆள விடுவாப்பா சாமி. இப்படி சொன்ன இப்பயே அவளை நான் ஹோட்டல்ல தான் தங்க வச்சுட்டு வந்திருக்கேன். தினம் ஹோட்டல தங்கினா கட்டுப்படி ஆக மாட்டேன். நான் ஒரு ஐடியா சொல்றேன். என்ன? இப்போதைக்கு இந்த ஏரியால ஒரு நல்ல வீடை எடுத்து நான் உனக்கு வாடகை கொடுக்கறேன். சமயம் பார்த்து அவகிட்ட உண்மையை சொல்லி உங்க வீட்டுக்கு கூட்டு போய் அப்பா அம்மா கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சு. அது வரைக்கும் அது வரைக்கும்டா ஹோட்டல்லே தங்கிக்கோ. நெல்லூர்ல இருந்து வருது, அது அப்படியே கோடலுக்கு அமைச்சிட வேண்டிதான். அப்புறம் அந்த செட்டியார் வீட்டுக்கு ஒரு 50 மூட்டை அனுப்பிச்சிடணும். அது கண்டிப்பா அனுப்பிச்சிடும். நீ திரும்பி பார்க்க மாட்டேன்றியா? என்ன வேணும்? நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். போய்த்தோட போங்களா. என்ன விசேஷம்? திரும்பி கோயில் போறா? தெரியாத உனக்கு இன்னைக்கு என்னோட மறுபடியும்ருவான்னு கல்யாணத்துக்கு போறேன். சும்மா அப்படி தொண தொடர்ந்து கேள்வி கேட்காதுங்க. நானே ரொம்ப டயர்டா இருக்கேன், குளிச்சுட்டு ஹோட்டலுக்கு போகணும். டயர்டா இருக்கியா? ஹோட்டலுக்கு போகணுமா? எனக்கு சார் யார் மணி? என்ன வேணும்? வணக்கம்.
எனக்கு நேத்து காலையில தான் கல்யாணம் ஆச்சு, அதனால நான் மிஸ்ஸஸ் தான். அப்படியா? என்ன மண்டபத்துல? என்ன நேத்து காலையில என் தம்பி கூட ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தான், அது உன் கல்யாணமா இருக்க போதே. உங்க தம்பி என் கல்யாணத்துக்கு வர சான்ஸே இல்லைங்க. ஏன்னா என் கல்யாணம் நடந்தது ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல, லவ் மேரேஜ். ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? நீங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, இங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தது ஓடி போயிடுச்சு. நாங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க அவசியம் இல்லை சார். எனக்கும் சரி அவருக்கும் சரி, அப்பா அம்மா யாரும் இல்ல, நாங்க ரெண்டு பேருமே அனாதைங்க தான். இருக்கும்போது அது மாதிரி சொல்லாதுமா, நான் உனக்கு அப்பா மாதிரி. இந்த பாருமா, நான் இந்த வீட்டை உனக்கு தரதான் முடி பண்ணிட்டமா. இப்பதான் அப்பா மாதிரின்னு அதுக்குள்ள வீட்டை தரதா சொல்றிய? அப்ப சொத்து எங்களுக்கு கிடையாதா? வீட்டை வாடகைக்கு தரேன்னு சொன்னடா. அப்படியா? அப்ப அப்பான்னு சொல்லாத, அங்கிள்னு சொல்லு, அதான் கரெக்ட். சார் அப்பா மாதிரியும் வேண்டாம், அங்கிள் மாதிரியும் வேண்டாம். வீட்டை பாக்கலாமா சார்? வாங்க, நான் உங்க வீட்டை சுத்தி காட்டுறேன். ஒண்ணு தேவை, நான் காமிக்கிறேன்டா. நான் முடியாது, நான் தான் காட்டுவேன். வந்து தோலவா, வாமா. $4,000 முதல்ல பொண்ணு மாதிரி என்ன இப்ப மனச கண்டபடி அலைய விடாதடா. மடி அட்வான்ஸ் ஒரு 30,000 ரூபீஸ் ஓகே கொடுங்க. நீ ஏடா ஓகே சொன்ன? நீ ஓகே சொன்னா நான் சொல்ல மாட்டேனா? அதோட இப்பதானே நீ அம்மா மாதிரி இருக்கா சொன்ன, அதான். அப்ப சரி மடி, எப்ப குடி வரதா இருக்க? இன்னைக்கு நல்ல நாளா இருக்கு சார், இன்னைக்கு ஈவினிங் வந்துடுறேன். அப்படியா? வெரி குட் வெரி குட். அது சரி, இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணா? என் பொண்டாட்டி கூட என் பேரை சொல்லவே மாட்டாங்க. மணி, எனக்கு வெளியே கடையில கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். உனக்கு எந்த ஹெல்ப் பண்ணா தயங்காம என்கிட்ட கேளு. நான் உனக்கா எது செய்ய தயாரா இருக்கேன், என்கிட்ட கேளு. வரட்டுமா? அப்பா கிட்டதான் கேட்கணும் இல்ல? எங்கிட்டையும் கேட்கலாம், நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். நீங்க வீட்டை நல்லா சுத்தி பாருங்க, நான் இங்கதான் இருப்பேன், ஏதாவது கூப்பிடுங்க. ஹலோ ஹலோ, என்னங்க உங்களுக்கு ஒரு குட் நியூஸ்? குட் நியூஸா? என்ன, அப்பாவை போறேன்னா? அதுக்குள்ள எப்படி? நம்ம இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வீடு பாக்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களே நேத்ராமணி. எனக்கு நல்லா புரியுது, நீ ஒண்ணு கவலையே படாத. நான் வந்து இன்னைக்கே நம்ம தங்கறதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் வீடு பாத்துறேன். கவலை எனக்கு அவசியமே இல்லங்க, நானே ஒரு நல்ல வீடு பாத்துட்டேன். நீயே பாத்துட்டியா? ஆமா. வெரி குட் வெரி குட். எங்க எங்க இருக்கு? அட்ரஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. சொல்லு சொல்லு. அப்படியே நம்பர் 10. ஆ, நம்பர் 10 விநாயகம் தெரு. விநாயகம் தெரு கேக்குதா? விநாயகம் தெரு. ஆ, மந்தவள்ளி. மந்தவள்ளியா? ஐயோ, ஏன் அழறீங்க? இது வந்து ஒரு சந்தோஷ அலறல். ₹4,000 ஒத்துக்குச்சு அப்பா லூசு, ₹60,000 அட்வான்ஸ் கேட்டுட்டு, ₹30,000 ஒத்துக்குச்சு புள்ள லூசு. இல்ல, இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? அந்த ஹவுஸ் ஓனருக்கு ரெண்டாவது பையன் ஒருத்தர் இருக்கா, அது எந்த வகை லூசு தெரியாது. அய்யோ, அவளே அவங்களெல்லாம் அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. ஏன்?
சொல்லிடு என்ன பண்றோம் இப்ப நேர கிளம்பி எங்க வீட்டுக்கு போறோம். எங்க அப்பா கிட்ட நீ தான் யாமனியோட புருஷன் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவ. நீ சும்மா இல்லாம எங்க அப்பா பம்புக்கு இழுக்கிற வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டுறேன். உன்ன நான் கூட கொஞ்சம் எடுத்து கொடுப்பேன். அதை பிடிச்சிக்கிட்டு கிஷ்டத்துக்கு திட்டுறேன். எங்கள் அப்பனுக்கு கோவம் வந்து உன்னை உடனே வீட்டை காலி பண்ண சொல்லுவான். இதாண்டா சாக்குன்னு வெளியே ஓடி வர்றோம். யாமினிக்கு ஃபோனை போடுறோம். அட்வான்ஸை திருப்பி வாங்க சொல்கிறோம். எப்படி ஐடியா? டே 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 இதெல்லாம் சரிப்பட்டு வராதே ராஜா. ஆளை விடுற சாமி நாகம் விட முடியாது. ஆனால் அப்படி பேக் அடிக்கிறேன். நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா? டேய் போடா. ஒரு கண்ணி பொண்ணுக்கு புருஷன் ஆகிறதே பாவட்டா. இதுக்கு மட்டும் நீ ஒத்துக்கல. நாளைக்கே பேப்பர்ல நியூஸ் வரும். என்னென்ன வரும்? வாலிபர் படுகொலை. உன்னோட போட்டோ போட்டு வரும். ஆளை வச்சு கொன்னுடுவேன். கூப்பிடுறேன் சந்தேகப்படுறீங்க. இவன் தான் யாமினியோட புருஷன். இவன் பேரு கந்தசாமி. நான் இவனும் கிளாஸ்மேட். பொய்யே. கிளாஸ்மேட்னா
இத்தனை நாள்ல ஒரு தடவை கூட அவன் நம்ம வீட்டுக்கு வந்ததே இல்லையே. ஏன் எப்படிதான் கேள்வி கிளாஸ் மட்டும் தான் நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா காலேஜ்ல படிச்சோம், ஒன்னாம் கிளாஸ்ல ஒன்னா படிச்சோம். கரெக்டா கஞ்சாமி? ஃபர்ஸ்ட் கிளாஸ் அதான் ஒன்னாம் கிளாஸ்ன்னு சொல்லிட்டானே, அப்புறம் என்ன ஃபர்ஸ்ட் கிளாஸ்? எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு நினைச்சியா? அது சரி, யாமினியை எப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? அவனை கேட்டா நீ பதில் சொல்ற? ஒண்டாட்டி புருஷன் பேர சொல்ல மாட்டேங்க, புருஷன் பெரியவங்களை பார்த்தா ஆசீர்வாதம். என்ன ஒரு பண்பு, பணிவு, மரியாதை! தம்பி நீ ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும் தம்பி. இருக்கும். எங்க அப்பா காலில் வந்து ஆசீர்வாதம் ஒண்ணு கூட்டிட்டு வந்தேன், சண்டைக்கு போறோம். அவரை பார்த்தா பயமா இருக்குது, பெரியவரா இருக்குதுரா, பாவமா இருக்குதுரா. ஓடி போயிடலாமா? போயிடலாமா? இப்ப நீ சண்டைய போடுறியா இல்ல நாளைக்கு மண்டைய போடுறியா? இரு இப்ப பாரு, தைரியமா இருக்கு பாரு. இரு இப்ப பாரு, சொட்டா அநியாயம் முகத்தை வர நீ பாத்துக்கிட்டியா? முகத்துக்காக பாக்குறேன்னு சொல்ற. அந்த யாமினிய பார்த்தா அசப்புல உங்க அம்மா மாதிரி இருக்கடா. மருமகளா பார்க்க வேண்டிய போய் மனைவியே பாக்குறையா? நீலாம் ஒரு பெரிய மனுஷனா? மருமகளா பார்க்க வேண்டியவரா? ஐயோ அப்படி இல்லப்பா, மகளான்னு சொல்ல வந்தான். இப்ப கோபத்துல இருக்காங்க, அதனால மருமகளா அப்படின்னு சொல்லிட்டான். இல்ல இஷ்டத்துக்கு பேசிட்டா போற, அதுவும் ஆனா உன் கண் முன்னாடியே உன் பொண்டாட்டிய வந்து அவர் வந்து மனைவியா பாக்குறது ரொம்ப தப்பு. அவளா ஒரு பெரிய விஷயம். என் பொண்டாட்டிய உன் பொண்ணு அப்படி நினைச்சு இதெல்லாம் சரிப்பட்டு வராதுரா. தம்பி நீ ரொம்ப ஓவரா பேச, ஓவரா பேச, இதுக்கு மேலேயும் பேச. என்ன பண்ணுவ நீ? இல்ல என்ன பண்ணு கேக்குறா? எங்க அப்பாவ மூளை இல்லாதவன், அறிவு கட்டவன், அப்படிதான் திட்டுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அவன் அதெல்லாம் சொன்ன சொல்லுவான். எப்ப சொல்லு தெரியாது சொல்லுவான். தம்பி ஒரு நிமிஷம் வீட்டுல என்ன நடக்கும் எனக்கே தெரியாது. அதுக்கு ஒரு கண்டிஷன் என்னடா? உங்க அப்பாவும் அண்ணனும் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாங்கன்னா நான் காலி பண்ணி போயிடுறேன். நாமே மன்னிப்பு கேட்கறேன். சாரி என்னால முடியாது. ஏன்பா சாரி சொன்ன? நான் எங்க சாரி கேட்டேன்? சாரி முடியாதுன்னு. நீ மறுபடி மறுபடி சாரி சொல்றப்பா, இது வர என்னை பத்தி உனக்கு தெரியாது, உன்னை பத்தி எனக்கு தெரியாது, எல்லாம் தெரியும். ஓ பொண்டாட்டி ஓடி போன விஷயம் கூட தெரியும். என்ன
ஓஹோ இவன் தான் நீ காலையில புதுசா குடி குடி வந்துடலாம். ஏண்டா இன்னைக்குதான் குடி வந்திருக்கான், இவனையே நீ காலி பண்ண சொல்ற? அவன் எங்க அப்பாவை சொட்ட எருமை முட்டாள் அறிவில்லாத மூலக்கட்டவன்லாம் சொல்லி அவமானப்படுத்திட்டான். அதுக்காக எல்லாம் திருப்பி சொல்லி காமிக்கணுமா? விடுறா, அவன் இருக்கிறதா சொன்னான். ஏண்டா உனக்கு ஏதாவது சட்டம் கிட்ட ஏதாவது தெரியுமா? கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாத்தியா? அதாவது ஒருத்தர் வீட்டுக்கு குடி வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டான்னா அவனை காலி பண்ண சொல்றதுக்கு முன்னாடி ஒரு மாசம் நோட்டீஸ் கொடுக்கணும். இல்ல கட்டினா அவன் கோர்ட்டு கேஸ்ல உன நாயா பேயா ஒரு மாசமா? இல்லையா தம்பி, நீ இப்ப காலி பண்ணவனா ஒரு மாசம் கழிச்சு காலி? சார் சார் சார், ஒரு மாசம் வானா சார், நான் இன்னைக்கு சாயந்தரமா காலி பண்ணிடுவேன். நான் இன்னைக்கு சாயந்தரமா காலி பண்ணிடுவேன். அதெல்லாம் ஒண்ணும் நடக்கவே நடக்காது. அதாவது ஹவுஸ் ஓனர் காலி பண்ண சொல்றதா இருந்தாலும் ஒரு மாசம் நோட்டீஸ் கொடுக்கணும், டெனன்ட் காலி பண்றதா இருந்தாலும் ஒரு மாசம் நோட்டீஸ் கொடுக்கணும். இதுதான் சட்டம். அண்ணா எப்படி என் பாட்டு பாயிண்ட் உங்களுக்கு பாயிண்ட், எனக்கு டிஸ்அப்பாயிண்ட். சும்மா இருக்கு சார், நீங்க வேற குறுக்கல போட்டு காரியத்துக்கு எடுக்காதீங்க. அவன் எப்ப என் கண் முன்னாடி எங்க அப்பா அவமானப்படுத்திட்டானோ ஒரு நிமிஷம் கூட இருக்கிற காலி பண்றான். நீ சும்மா இருக்கா, வீட்டிலேயே இவ்வளவு தூரம் அவமானப்படுத்தினேன், நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி தோட்டு கேஸ்ன்னு அப்பா அவமானப்படுத்த மாட்டேன். என்னடா நிச்சயம்? கரெக்ட் கரெக்ட் தம்பி, இனிமே நீ ஒரு நிமிஷம் விட்டு கூடாது. முப்பதான் நீங்க இருக்கணும், 36 நீங்க வீட்டு காலி பண்ணு. காலி பண்ண நான் போலீஸ்க்கு போயிடுவேன். ஐயோ 30 நாளா டேய் தாங்காதுடா. கேசவன் சார் கையை கொடுங்க. என்ன விட பிரமாதமா போல்டா பேசுவாரு. இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? உன்னே உனக்கு தெரியும் நட்டு போல்டா பேசுவும் தெரியும். போச்சு, குட்டி சவரா போச்சு, எல்லாம் ஒன்னா பண்றது. எங்க அப்பா எப்ப காலி பண்ண சொல்லல, உடனே வெளியே வர வேண்டியதானே, அதுல காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறது. இல்லடா, பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி இருந்தது. அது இல்லாம நம்ம சண்டை போட்டு உடனே காலி பண்றோன்னு வச்சுக்கேன், ஏதோ பிளான் பண்ணி செட் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்ட்டு நம்மள சந்தேகப்படுவாங்க. அதான் அப்படியே ஈர்த்திருந்தேன். இந்த கேசவன் வந்து கெடுப்பாருன்னு யாரா கண்டா? ஆமா, நீ பாதிக்கெடுத்தா கேசவன் வந்து பாதிக்கெடுத்தா. ஐயோ 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 ஐயோ, இன்னும் 30 நாளைக்கு என் முன்னாடிக்கு நீ எப்படா புரிச்சலா இருக்க போற? டேய் டேய் அருணா, 30 நாள்லடா 30 நிமிஷம் கூட என்னன்னு நடிக்க முடியாதுடா. ஏய் உன் பொண்டாட்டி முகத்தை கூட நான் சரியா பார்த்தது இல்லடா. ஆமா, இப்ப அது வர என்னடா, அது வர. ஐயோ, என் பொண்டாட்டி தான் கூப்பிடா, எப்படி சமாளிக்க போறேன் தெரியல. ஹலோ, என்னங்க, எங்க இருக்கீங்க? பக்கத்துல தான் இருக்கேன். ஹவுஸ் ஓனர் கிட்ட வந்து சண்டை போட்டீங்களா? நான் எங்க சண்ட? பையன் உங்க கூட இருந்தாரா? என்ன கேட்டா? நீங்க ஹவுஸ் ஓனர் கிட்ட சண்டை போடும் போது அவரோட ரெண்டாவது பையன் உங்க கூட இருந்தாரா? ரெண்டாவது பையன்? ஆமா, இருந்தாரு இருந்தாரு. இப்போ ரெண்டாவது பையனை உன பாக்கணும் போல இருக்குல்ல, போன கட் பண்ணு. இன்னொரு 5 நிமிஷத்துல நாங்க ரெண்டு பேரும் இப்படியே கிளம்பி அங்க வரோம். வாங்க. அதனால நீதான் எங்க அப்பாவோட ரெண்டாவது புள்ளிட்டோ. சாரி, நீதான் பச்சரிசி பஞ்சாப் ரெண்டாவது புள்ளி பொறுத்த வரைக்கும். ஆனா பச்சரிசி பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் நீ தான் யாமணியோட புருஷன். இங்க புருஷன் அங்க புள்ள, அங்க புருஷன் இங்க புள்ள, எப்படி? சூப்பர். லைட்ஸ் ஆஃப்.
ஏன்டா இதுக்கே டென்ஷன் ஆற? இன்னும் இருக்குடா மேட்ரு. என்ன இருக்கு? நீ ஒன்றும் கவலைப்படாது. முதல்ல கொஞ்சம் இப்படித்தான் இருக்கும், அப்புறம் போக போக இதே பழகி போயிடும். ஆனா இதுல உனக்கு ஒரு பெரிய லக் இருக்கலாம். என்னடா லக்? பொதுவா இருக்கேன், பொதுவா சினிமால தான் எல்லாரும் டூயல் ரோல் பண்ணுவான். ஆனா நீ இங்க ரெண்டு ரோல். எங்க அப்பாவுக்கு எங்க அப்பாவுக்கு புள்ள, என் பொண்டாட்டிக்கு புருஷன், ரெண்டு ரோல் பண்றேன். எப்படி? இதுல ஒரு கொடுமை தெரியுமா? என்ன? ரெண்டுமே நான் இல்லடா. மாடி போற வழி தெரியும். ஒன்னாம் கிளாஸ்ல ஒன்னா படிக்கும் போது இவ பெரிய பணக்காரன். யாரு? நானு. ஆமா. அப்போ நான் இவங்கிட்ட ஒரு 10 பைசா கடன் வாங்கிட்டேன். யாரு? நீ? அப்புறம் 2ஆம் கிளாஸ் போனோம், நான் வெளியூர் போயிட்டேன். 10 பைசா திருப்பி கொடுக்கவே இல்லை. இன்னைக்கு ரோட்ல என்ன பார்த்து சட்டையை பிடிச்சி அந்த 10 பைசா திருப்பி கொடுறான்னு கேக்குறான். அதெல்லாம் ஒண்ணும் ஆகல. பாருங்க, அந்த 10 பைசாவை வட்டி போட்டு திருப்பி கொடுத்துடுங்க. யார்கிட்டயும் 10 பைசா கடன் வாங்குறது எனக்கு பிடிக்காது. தெரியுமே, உன்னை பத்தி நான் 1 ரூபாய் திருப்பி கொடுத்துறேன். முத முத உங்க வீட்டு வந்திருக்கிறேன், டீ காஃபி எதுவும் இல்லையா? முதல் தடவையா? ஏ சார், இது உங்க வீடு தானே சார்? முதல் தடவையா வரேன்னு சொல்றீங்களே. அது ஒண்ணு இல்ல, இது அவங்க வீடுதான். ஆனா நம்ம தானே கொடுத்துட்டு இருக்கோம். ஆமா, மாசம் மாசம் வாடகை நம்ம தானே கொடுக்குறோம். ஆமா, அதனால இது நம்ம வீடு. ஓ, அப்படி சொல்றான். வீடு யாராவது பெத்த அப்பாவை திட்டுவாங்க? திட்ட மாட்டாங்க. பின்ன நீங்க ஏன் திட்டீங்க? இப்படிதான் டெய்லி உங்க அப்பா கிட்ட சண்டை போடுவீங்களா? இருந்தா தானே சண்டை போடுறது. என்ன அப்பா இல்லையா? அப்பா இருக்கிறாங்க, ஆனா இவன் இல்ல. இவன் எங்க போயிடுவாரு? இப்படியே கேள்வி கேட்டுனே இருக்கா? இவன் சாப்ட்வேர் கம்பெனியில ஒர்க் பண்றான். ஆமா, காலையில போனா ராத்திரி தானே வருவான். அவங்க அப்பா மீட் பண்றதே கிடையாது. அதான் இருந்தா தானே சண்டை போறதுக்கு. போதுமா? எப்படிடா சூப்பர்றேன், சமாளிக்கிறேன். தலையெழுத்து சார், உங்க அப்பா உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்காரு. உங்க பேரு என்ன சார்? பேரு கண்சாமி அருணாச்சலமடா. என்ன நீ அவங்க அப்பாட பேசும்போது உங்க ரெண்டாவது புள்ள கந்தசாமி அப்படின்னு பேரை மாத்திரம் சொல்லிடும். அவரு பிடிக்காது, கோவம் வந்துடும். ஏன்னா பையனை விட வயசு வச்சினவங்க யாராவது அவன் பேரை சொன்னா அவர் கோவம் வந்துடும். நீ அவர்கிட்ட பேசும்போது ரெண்டாவது புள்ள, ரெண்டாவது புள்ள, ரெண்டாவது புள்ளனே சொல்லு. ஆனா கந்தசாமின் பேரை சொல்லு, அதை குழம்பிடுவார். சொல்ல மாட்டேன். இது எப்படி உங்களுக்கு தெரியும்? என்னடா பண்ண முடியும்? ஆரம்பிச்சிருக்கிறேன், என்னெல்லாம் சொல்லுமோ தெரியாது.
நான் எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன். நீ என்ன பண்ற, வந்து இப்ப நேர கிளம்பி வீட்டுக்கு போறேன். யார் வீட்டுக்கு? எங்க வீட்டுக்கா? உங்க வீட்டுக்கா? பொண்டாட்டி கழுத்துல நம்ம என்ன கட்டுறோம்? தாலி. அந்த தாலி எதுல போக்குறோம்? சரடு. எப்படி சொல்ல புருஷன் பொண்டாட்டி கிட்ட சரடா விடுவான்னு தெரிஞ்சுதான் அப்பவே சரடை வச்சு தாலியை கட்டிட்டோம். எப்படி சூப்பர்? நீடா மிதிக்க மாட்டேன். வேற நல்ல ஃபேமிலியா கொண்டு வைப்போம். அந்த போர்ஷன் பக்கமே போகக்கூடாது. அவன் வந்து மன்னிப்பு கேட்டான்னா அவன் என் ஃப்ரெண்டா? உன் ஃப்ரெண்டா? உன் ஃப்ரெண்டு தான். அப்புறம் எப்படி என்ன கேட்க அவன் மன்னிப்பு கேட்பான்? அவனை எப்படி பழி வாங்குறன்னு மட்டும் பாரு. அது இப்ப தெரியாது. பழி வாங்கினதுக்கு அப்புறம் நான் வந்து சொல்றேன் என்ன பண்றேன். அப்புறம் இன்னொன்னு வந்து எனக்கு வந்து டைம் ஆயிடுச்சு, நான் நைட் ஷிப்ட் போனோம், நான் கிளம்புறேன். நைட் ஷிப்டா? ஆமா. ஏடா நேத்து கூட இதை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லை. எனக்கே பேசுறப்பா தெரியும். தொடர்ந்து 30 நாளைக்கு நைட் ஷிப்ட் தான். 31 நாள் ஷிப்ட் மாறும், அது அப்புறம் தான் தெரியும். அப்ப நேரம் நான் ஆபீஸ் கிளம்புறேன். அப்புறம் இன்னொன்னு முக்கியமா உனக்கு தான், நான் நைட் ஷிப்ட் போறேன், ராத்திரி என்ன எங்கேயும் தேடக்கூடாது, மொபைல் கூட சுவிச் ஆஃப் பண்ணுவேன், கூப்பிடவே கூட சொல்லிட்டேன். வரப்பா வர வர ஒரு ரெண்டாவது பிள்ளைங்க அறிவே இல்லாம அது நீ சொல்றிய. பின்ன என்னப்பா நைட் ஷிப்ட் போறேன்னு சொல்றான், ராத்திரில தேடாதீங்கன்றான். நைட் ஷிப்ட் போறோன்னு நாம எதுக்கு ராத்திரில தேட போறோம்? தேடாதீங்கன்னு சொல்லிட்டு போறான். லூசு லூசு, இந்த லூசு அவ்வளவு லூசு. கடவுளே என்ன இவன் கிட்ட வந்து காப்பாத்துப்பா. என்ன பத்தி இன்ட்ரோ பண்ணிட்டு நாலு வார்த்தை நறுக்கு பேசிட்டு வந்த ரொம்ப முக்கியம். வணக்கம் வணக்கம் வணக்கம். என் பேர் கேசவன். சாதா கேசவன் சொன்னா யாருக்கும் தெரியாது. ஓசி கேசவன் சொல்லி பாருங்க, இந்த தெரு முழுக்க தெரியும். நீங்க புதுசா குடி வந்திருக்கீங்களா, உங்ககிட்ட என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு நாலு வார்த்தை பேசிட்டு போலாமே வந்தேன். ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் இருங்க, காஃபி போட்டு எடுத்துடா. பேசி பேசி ரொம்ப நல்லா போச்சு. ஓசி பேப்பர் படிக்க வந்த இடத்துல ஓசி காஃபி சீக்கிரம் போட்டு எடுத்து எனக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே ஸ்ட்ராங்கா காஃபி போட்டு எடுத்துக்கலாம். இவனுக்கு ஸ்ட்ராங்கா காஃபி பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்? வீட்டுக்காரர் என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியாதா? என்னடா சொல்லிட்டு போறாமா, வீட்டுக்காரனுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியாதா? அது என்ன சார் நீங்க இது கூட தெரியாம இருக்கீங்க. இப்ப நான் யாரு? நீ யாரு? அருணாச்சலம். அது இல்ல சார், இந்த வீட்டுக்கு நான் யாரு? இந்த வீட்டுக்கு ஹவுஸ் ஓனர். ஆமா ஹவுஸ் ஓனர். ஹவுஸ் ஓனருக்கு தமிழ்ல என்ன? தமிழ்நாட்டுல பிறந்துட்டு இப்ப திடீர்னு தமிழ்ல கேட்டினா நான் என்னடா பண்றது? இந்த ஹவுஸ் ஓனர், வீட்டு ஓனர் இல்ல வீட்டுக்கார். கேசவன் சார்,
இவர் முன்னாடியே சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். இப்படி ஒரு வீட்டுக்காரர் அம்மையா நான் ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும் சார். என்னை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன் சார். என் வாழ்க்கையில சந்தோஷம் தான் இவரால் தான் சார். எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்காரனால சந்தோஷம் சொன்ன ஒரே பொண்ணு நீதான். அது அப்படி இல்ல சார். ஐயா பாது, இதுக்கு மேல சொல்லாத. உள்ள பால் பால் வச்சிருக்கேன். அவா இங்க குடி வந்து ஒரு நாள் தான் ஆச்சு. அப்பா அதுக்குள்ள உன்னை பத்தி இவ்வளவு உயர்வா சொல்ற அளவுக்கு நீ என்னத்தை பண்ணி கிழிச்சு சார்? என்ன சார் அவன் புருஷன் வந்து அப்பா கிட்ட சண்டை போடவும் நான் தானே உள்ள போகுது. அதெல்லாம் போடக்கூடாது. இந்த வீடு வந்து முடி சார், நீங்க கூட உள்ள வந்து 30 நாள்ல ஐடியா கொடுத்து காரியத்தை இருக்கீங்க. இவனை இங்க விட்டுட்டு நீ எங்க போயிட்டு வந்துட்டு இருக்க? இது நான் வந்து வாக்கிங் ஜாக்கிங் இதெல்லாம் போயிட்டு ஃபிட்டா இருக்கணும். வாக்கிங் அதெல்லாம் நம்ம தான் போலாம். இந்த அரசியல்வாதிகள் பாக்கிங் போக கூடாது. யா அரசியல்வாதிகள் போனா என்ன? அது உனக்கு தேவையில்லை, மக்கள் எல்லாருக்கும் தெரியும். அதனால நீ சார திட்டக்கூடாது, திட்டு வெளிய போட்டு சொல்லக்கூடாது, திட்டக்கூடாது. நீ என் ஃப்ரெண்டுடா, எப்போனா வரலாம், எப்போனா போலாம், காஃபி டீ எது வேணா பண்ணலாம். இந்த ஆள் யாரு? இந்த ஆள் யாருன்னு கேக்குறேன். யாரோ ஒரு மூணு மனுஷன். இவன் எதுக்கு எங்க வீட்டுல இருக்கா? முதல்ல வெளியே போ சொல்லு, காலி பண்ண சொல்லு, வெளியே போ. அவன் கோவம் வந்துருச்சு, கண்ணாபிரான் திட்டுவோம், வாங்க போயிடலாம். ஆனதாச்சு, ஒரு 5 நிமிஷம் இருந்தா ஒரு நல்ல காப்பியை குடிச்சு அப்புறமா போறேன். இதே வெளியே போக சொல்ற காப்பிக்கு பின்ன முதல்ல வெளியே போங்க. ஏன் இப்படி சொல்றீங்க? அவர் நம்ம வீட்டுக்கு கெஸ்டா வந்திருக்காரு. கரெக்ட். இப்படி சொன்னாதான் உன் வீட்டுக்காரனுக்கு புத்தி வரும். எங்க வீட்டுக்கு வந்து கெஸ்ட் நீங்க எப்படி சார் இன்சல்ட் பண்ணலாம்? அது ஒண்ணு இல்ல. அதாவது இவன் வந்து இவனுக்கு யாராவது ஏதாவது ஓசியில வேணா பிடிக்காது. இந்த ஓசி கேசம் வாழ்க்கையே ஓசியில தான் போதா அவர் கண்டாலும் இவனுக்கு பிடிக்காது. அதான் திட்டான். நீ ஒண்ணு மனசுல வச்சுக்காம அவரு கூட ஒரு காபி போட்டிருப்பல, அதை கொண்டது அவன்கிட்ட கூட குடிக்கிட்டு. சாருக்கு ஓசியில எதுவும் பிடிக்காது இல்ல, கிளம்ப சொல்லுங்க. ஏய் பொதுவா அரிசிக்கு உழவு வைப்பாங்க, என் காபிக்கு நீ உழவு வச்சுட்டியடா. வீட்டுக்காரனுக்கும் பொருந்தது, புருஷனுக்கும் பொருந்தது. ஆனா அதுலயும் ஒரு ஸ்பெஷல், என் மன்னாடிய பொறுத்த வரைக்கும் வீட்டுக்காரனே புருஷன், புருஷனே வீட்டுக்காரன். எப்படி? என்னோட வருத்தம் அருணாச்சலம் எதிர்க்க குத்துக்கள் சினிமா பார்க்க போயிருந்தம்பா, அங்க பார்க்க கூடாத காட்சியை பார்த்தம்பா. டேய் ஒரு நேரம் ஏன் படத்துக்கு போக சொன்னது? படத்துல இல்லப்பா. படத்துல இல்லையா? போஸ்டர்ல போட்டிருந்தாங்களே. அடே நல்ல அப்ப நல்ல புள்ளி அடுவா. அப்பா நான் பார்த்தது படத்துல இல்ல, தியேட்டர்ல. ஓஹோ, அதாவது தியேட்டர்ல இவனுக்கு முன்னாடி ஏதாவது காதல் ஜோடி உட்கார்ந்துருப்பாங்க, அத பார்த்துட்டு வந்து சொல்றான். ஆமா காதலர்கள் தான், கள்ள காதலர்கள். சரிடா, அதுக்கு நீ ஏன்டா பதினெட்டு வர? அந்த கள்ள காதலர்கள் வேற யாரும் இல்லப்பா, பக்கத்து போஷன் யாமினியும் ஒரு ரெண்டாவது புள்ள அருணாச்சலம் தான்.
நேற்று ராத்திரியில அந்த கந்தசாமிய பழி வாங்க போறதும் அருணா என்கிட்ட சொன்னான். அப்படியே பழி வாங்கிட்டேன். வெரி குட், வெரி குட், வெரி குட். இதுல என்ன பெருமை வேண்டி கிடைக்குது உங்களுக்கு? ஏப்பா, இதுல சந்தோஷப்படுறதுக்கு என்னப்பா இருக்குது? ஏற்கனவே குடியிருந்தவன் என் முன்னாடி இழுத்துட்டு ஓடி போயிட்டான். இப்ப குடியிருக்கவன் ஒரு ரெண்டாவது பிள்ளை இழுத்துட்டு ஓட போறா பாரு. சார், எங்க வீட்டு சாவி கொடுங்க. அது இருக்கட்டும். எங்க போயிட்டு வர? சினிமாவுக்கு. யாரோட? வீட்டுக்காரோட. போதுமா, சாவி கொடுங்க சார். சும்மா தொண தொண. பாத்தீங்களா சார், என்ன தைரியமா என் தம்பியை ஏன் எதிர்க்கவே வீட்டுக்காரன்னு சொல்லிட்டு போறான். அடா, உங்ககிட்டவா இப்போதான் சொன்னான். என்கிட்ட காலையில காப்பி கொடுக்க போகும்போதே சொல்லிட்டான். என்னன்னாடா வீட்டுக்காரன்னா, நீ நினைக்கிற மாதிரி புருஷன் கிடையாது, ஹவுஸ் ஓனர் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு தெரியுமா சார். பஞ்சு சார், வந்து பார்த்த தண்ணி வரல, கொஞ்சம் மோட்டர் போடுறீங்களா? சரிங்கவா, எங்க போயிட்டு வர? நானா? சினிமாக்கு தான் போயிட்டு வரேன். யாரோட? என் பொண்டாட்டியோட. நீ உன் பொண்டாட்டியோட தான் சினிமா போனியா? அறிவிட்ட தர்மான கேள்வியா இருக்கு. என் பொண்டாட்டியோட சினிமா போக போனாட்டியோட போவன். அவன் பொண்டாட்டியோட அவனே சினிமாவுக்கு போக முடியாது, ஏன்னா அவன் ஏற்கனவே ஓடி போயிட்டால. அதான் ஏற்கனவே எல்லாருமே சொல்லியாச்சா, மறுபடியும் மறுபடியும் சொல்லணுமா சார்? முதல்ல டேங்க்ல தண்ணி ஏத்துங்க பிளீஸ். இவன் பொண்டாட்டியோட இவன் சினிமாவுக்கு போனதை பார்த்துட்டு உன் தம்பிய தப்பா பேசுறீங்க. ரெண்டு கண்ணால நாலு கண்ணால பாத்தம்பா, அவ கூட இருந்தது அருணாச்சலம் தான். வரான் பாரு கேளு. சினிமா அதான் அந்த லூசி என்னையும் யாமனையும் இன்டர்வல்ல பாத்துதான் எனக்கு இப்ப புரிஞ்சிச்சு. என்ன அதாவது, நீ கந்தசாமி யாமனி மூணு பேரும் சினிமாவுக்கு போயிருக்கீங்க. கையை குடிக்க அந்த லூசு உங்க ரெண்டு பேரையும். யாமனி உன்னை மட்டும் வந்து நீங்க ரெண்டு பேர் தான் சினிமாவுக்கு போயிட்டு வளருது. யாரு? நான் வளர்றேனா? ஆமாண்டா, வளர்றதே உன் சுவாவம். என்ன வளர்றேன்னு சொல்லிட்டீங்கல்ல, இதுக்கு மேல யாரு எங்க பார்த்தாலும் எதை பத்தி கேட்டாலும் எதையும் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். போக அப்பா. எனக்கு நைட் ஷிஃப்ட் லேட் ஆயிடுச்சு, எனக்கு சினிமா போயிட்டு லேட் ஆயிடுச்சா, அதனால நான் கிளம்பி நேரம் அனுப்பிச்சுட்டு போறேன். அதாவது இந்த கந்தசாமிங்கிற மேட்ரு எப்படி சமாளிக்கிறது நினைச்ச நீங்களே எடுத்து கொடுத்துருங்க. ரொம்ப என்னதான் இவன் அவங்களோட சினிமாவுக்கு போயிருந்தாலும் அது தப்பு, இதை வளர விடக்கூடாது. இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். ஆமாண்டா, எந்த பிரச்சனையா இருந்தாலும் உடனே முடிவு கட்டினோம், அதுதான் நல்லது. யாமனி இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கா? தெரியல. அவளே வந்துட்டீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கா? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? ஐயோ, என்னாச்சு? உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஏதோ சொல்லுதே அவங்க கிட்ட. இவனா என்னடாச்சு? எனக்கு ஒண்ணு தெரியாதா? நீ அவளே கால. உங்களுக்கு தெரியாமல இது நடக்கும்? எனக்கு தெரியாம நல்லாமோ நடந்துருக்குது. இப்ப என்ன நடந்தது? நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஐயோ ஜாமனி, என்னடா சார் இது? பச்சரிசி பஞ்சாபை சொல்றதுதானே? ஆமா. நீங்க ராந்தா ஞான சம்பந்தம் எருவப்பட்டியில இருந்து வர பச்சரிசி பஞ்சாபகேஷனோட ரெண்டாவது பையனுக்கு பொண்ணு கொடுக்க போற சம்பந்தம். பஞ்சு சார் ஸ்டேஷன் போயிருக்காரு, அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. நல்ல இத பாருங்க, இவர் தான் உங்க பொண்ணு கட்டிக்க போற மாப்பிள்ள. இவர் தான் மாப்பிள்ள. என்ன வாரம் வாரம் 108 வடைய ஆஞ்சநேயருக்கு மழையா சாத்திட்டு 107 வடைய திருடுவான். ஒரு வடையனுக்கு தருவான். மாப்பிள்ள கைய கொடு. இனிமே வர போற பொண்டாட்டிக்கு சோறு தண்ணியே வாட்டான். ஆஞ்சநேய கோயிலுக்கு வடமாலையா வாங்கி கொடுத்துட்டே பாத்துக்கோ. என் பொண்ணு கூப்பிடுறேன் பாருங்க. பாடி கிருஷ்ணா, கிருஷ்ணவேணி உள்ள வாமா. ஏப்பா
சூப்பர் மணி கிருஷ்ணா, நீ கட்டிக்கு போற மன்னன் அவர் தான். நோ, நெவர், முடியாதுரா, என்னால முடியாதுரா. ப்ளீஸ் சார விடு. ஏய், என்னடா போச்சு? இப்போ என்ன ஆச்சு? உன்னை யாரும் இப்போ அவளை கல்யாணம் பண்ணிக்க சொன்னது? பார், சாயங்காலம் அவங்க வந்து மாப்பிள்ளை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு போகட்டும். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா கிட்ட பொண்ணை பிடிக்கல அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அவன் என்னலடா மாப்பிள்ளைய பார்க்க வராங்க? கரெக்டு, அவங்க ஒன்றை தான் பார்க்க வராங்க. ஆனால் ஒன்றை நீதி நினச்சா வராங்க இல்லையே? பச்சரிசி பஞ்சாப் ரெண்டாவது பிள்ளைகளோட பார்க்க வராங்க. அந்த ரெண்டாவது பிள்ளை யாரு? நான் தானே. ஆமா, ஆமாவா இல்லையா? ஆமா. சரி, இப்ப அவங்களை எப்படியோ ஹோட்டல்ல தங்க வச்சிட்டேன். வீட்டுக்கு வந்தாங்கன்னா நிலைமை எப்படி சமாளிக்க போறா? இவ்வளவு சமாளிச்சவன் அதை சமாளிக்க மாட்டேனா? அதுக்கு ஐடியா வச்சிருக்க. அவங்க வர்றதுக்கு முன்னாடி நீ நேர எங்க அப்பாட்ட போய் நான் சொல்ற மாதிரி நடி, மிச்சத நான் பாத்துறேன். இங்க வா. ஒண்ணுமே புரியலையே. தெரியுமாடா? உங்களுக்கே தெரியல, எனக்கு அப்புறம் தெரியும். மஞ்சு சார், நீ மட்டும் வர, அவனேங்கடா. வந்துட்டு இருக்கான் சார். அவன் சார் என்ன மன்னிச்சிருங்க சார். நான் என்ன அவனை மன்னிக்கணும் சார்? அன்னைக்கு வயசு வித்தியாசம் பார்க்காம உங்களை கண்ணா பின்னு திட்டேன் சார். அதுக்காக நீங்க என்ன மன்னிச்சிருங்க சார். எப்போ திட்டினதுக்கு எப்போ வந்து மன்னிப்பு கேட்குற? அடப்படா, அவன் 4 வருஷம் ஒன்னா கூட இருந்து கும்மி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் விலகிட்டு வந்து மன்னிப்பு கேட்டு அலைஞ்சிட்டு இருக்கானுங்க. அதுக்கு இது எவ்வளவு தேவலாம் விடு. சரி, மன்னிச்சுட்டேன் போ சார். நான் அப்பா அண்ணன் இல்லாம அனாதையா வளர்ந்தேன் சார். அதனாலதான் உங்களுக்கு மரியாதை தெரியாம அந்த மாதிரி திட்டேன். இதே அப்பாவும் அண்ணனும் இருந்திருந்தா அந்த மாதிரி நான் செஞ்சுப்பேனா? அதனால இனிமேல் அந்த மாதிரி திட்டாம இருக்கிறதுக்காக உங்களை அப்பா அம்மாவையும் உங்களை அண்ணனாவையும் ஏத்துக்கிறேன். என்ன சார் சொல்றீங்க? கேட்கறதுக்கே ரொம்ப பரிதாபமா இருக்கு. அவங்க என்னடா சொல்றது? நான் சொல்றேன், அவனை நீ அப்பானே கூப்பிடு, அவனை நீ அண்ணன்னே கூப்பிடு, வேணும்னா என்ன சித்தப்பா மாமான்னு கூப்பிட்டு. ஓகே மாமா. இதுக்கு நீ பேரிட்டே கூப்பிட்டுருக்கலாம். தம்பி, எப்போ நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டியோ அப்பவே நான் உன்னை மன்னிச்சிட்டேன். தம்பி, நீ எனக்கு பையன் மாதிரி. என்ன சொன்ன? அவன் உனக்கு பையனா இல்ல? அவனுக்கு பையனா? ஒரு பேச்சுக்கு சொன்னடா. ஒரு பேச்சு கூட நீ எப்படி சொல்லலாம்? அன்னைக்கு என் கண் முன்னாடி உன்ன அவ்வளவு தூரம் அவமானப்படுத்திருக்கான், அவனை உன் பிள்ளைய ஏத்துக்கிட்டியா? சரி, எப்ப நீ அவனை உன் பிள்ளைய ஏத்துக்கிட்டியோ இப்ப நான் சொல்றது கேட்டுக்கோ. இனிமே நான் உனக்கு பிள்ளையும் கிடையாது, நீ எனக்கு அப்பனும் கிடையாது. ஏ அருணா, ஓ நீ இருக்கியா? நீ எனக்கு அண்ணனும் கிடையாது. ஏ அருணா, ஓ நீங்க இருக்கீங்களா? நீங்க எனக்கு மாமனும் கிடையாது. நான் எப்படி உன்னை மாமன் கூட சொன்னேன்? ஏதோ ஒரு ஃப்ளோல வந்து விடுக்கல சார். டேய், உனக்கு இன்னைக்கு மாப்பிள்ள பார்க்க வராங்க, அந்த நேரத்துல எதுக்கு இந்த மாதிரிலாம் நீ கலவரம் பண்ணிட்டு இருக்க? அதுக்காக தானே பண்ணுங்க. அதுக்காக பண்ண உங்க வர நேரம் ஆச்சு. எல்லாரும் ஹால்ல நின்னுட்டு இருக்கீங்களே, நான் போய் உள்ள டிஃபன் பண்ண ரெடி பண்றேன். அதுக்குள்ள எல்லாம் ரெடி ஆகும். என்ன கூட அண்ணா இல்ல? நீ ஒட்டு கேட்டுப்பா. சொல்லிட்டு போனே எல்லாரும் அப்படியே நிக்கிறீங்களே. நீங்க ஏன் என்ன மச மசா நிக்கிறீங்க? நல்ல காரியம் நடக்க போகுது. அப்பா கால விழுந்து ஆசீர்வாதம் ரொம்ப நல்லா இருக்கணும். தம்பி, பொண்டாட்டி கூட சண்டை சச்சரிவு இல்லாம இருக்கு, புரிஞ்சுதா? பொண்டாட்டியா? அவர் ஏதோ பொண்டாட்டிங்கிற, இப்ப நீ அவர் வாயை கிண்ட்ற. போ, உள்ள போய் கேஸ் இருக்கு. போ, போடி. உங்களுக்கு பையனை அறிமுகப்படுத்தவா? ஹலோ,
எல்லாம் ஏற்கனவே அறிமுகம் ஆயாச்சு. காலையில பாத்தாச்சு இல்லடா? ஆமா காலையில முடிஞ்சிச்சு. எனக்கு மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சு போச்சு. வெரி குட் வெரி குட். உங்க பொண்ணுக்கு? அவளுக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு. அதுல பாருங்க, நானே ரொம்ப பெருமையா சொல்லி கொடுக்குறேன். இதுக்காக ஊர்ல இருந்து தனியா ஒரு ஆளை கூப்பிட்டு வருவீங்களா? சொல்லிய அப்படி இல்லைங்க. என் பொண்ணு பாடினா இன்னைக்கு பூரா கேட்டுட்டே இருக்கலாம். எஃப்எம் ரேடியோ ஒரு பாட்டு பாட சொல்றேன். கிருஷ்ணா ஒரு பாட்டு பாடுமா? அப்பா எனக்கு வெக்க வெக்க என்ன தூக்குறேன் அரிசி போட்டு மாமனுக்கு சும்மா இருக்கிற மாமனுக்கு பாப்பளை பார்க்க வந்த இடத்துலயோ பொண்ணு பார்க்க வந்த இடத்துலயோ இப்படி ஒரு பாட்டலா இதுவரைக்கும் கேட்டதே இல்லப்பா. டே மாப்பிள பொண்ணு பிடிச்சிருக்கா? அவன் என்ன கேக்குறது? அவனுக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். சமதி நீங்க ஊருக்கு போய் பத்துக்கு ரெடி பண்ணுங்க, கிருஷ்ணா இங்கே இருக்கட்டும். இந்த சிறந்த நாடகங்களை கண்டுகளிப்பதற்கு கட்டணம் உண்டு, ஆனால் அது கட்டாயம் கிடையாது. இந்தியாவில் வசிக்கின்ற ரசிகர் பெருமக்கள் குறைந்தபட்சம் 1000 ரூபாய் அல்லது அதற்கு மேலாகவும் வழங்கலாம். வெளிநாட்டில் வாழ்கின்ற ரசிகர் பெருமக்கள் குறைந்தபட்சம் $50 அதற்கு மேலாகவும் அளிக்கலாம். இதோ வங்கி விவரங்கள். நீங்கள் அளிக்கின்ற இந்த நன்கொடை மேலும் சிறந்த நல்ல நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தருவதற்காகவும் எங்களுடைய தயாரிப்பு செலவுகளை ஈடுகட்டுவதற்கும் உதவும் என்பதை பதிவு செய்கின்றோம். என்ன பண்றேன் பாரு. ஆமா அவன் பண்ண காரியத்தால நாம தலை குனிய வேண்டியதா போச்சு. அதான் நீங்க வராமைய பாப்பறாமட நீ பண்ண காரியத்துக்கு நாங்க எப்படி தலை குனியாம இருக்க முடியும்? என்னாச்சு? ஏண்டா நானும் உங்க அண்ணனும் உயிரோடு தான் இருக்கோம். அப்புறம் ரீஸ் ஆஃபீஸ்ல போய் கல்யாணம் பண்ணிட்டேன். டேய் அருணா, ஊரை குட்டி ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணி வச்சிருப்போம், இப்படி அவசரப்பட்டுட்டியே. அப்ப உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சா? எல்லா விஷயமும் தெரியும். உன் பொண்டாட்டி அதான் நான் என் மருமக எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. அவளே சொல்லிட்டாளா? அப்போ நீ என்னுடைய அப்பா அண்ணும் இவன் என்னுடைய அண்ணன் அவளுக்கு தெரிஞ்சு போச்சா? என்னடா மடத்தனமா வளர்ற, அவளை நாம எல்லாரும் தானே பார்த்தோம். எல்லாரும் பார்த்தோமா? என்னடா குழப்பறா? நீ குழம்பி போய் தான் இருக்க. நான் என் மருமகளை கூப்பிடுறேன், அவகிட்டே கேளு. மாடி மருமகளே. என்ன சொல்றீங்க? என்ன மாமா பேய பார்த்த மாதிரி அலறி நிக்கிறீங்க? டேய் அண்ணா, உங்க அம்மா கல்யாணத்துக்கு அப்புறம் 1 வருஷம் கழிச்சுதான் எனக்கு பேயா தெரிஞ்சா. ஓ பொண்டாடி கல்யாணம் முதலாளே பையா தெரியுறாளா? வெரி குட் வெரி குட் வெரி குட். சரி சரி, என்ன தெரிஞ்சுங்க, புதுசா கல்யாணம் ஆறீங்க, நான் தனியா பேசிட்டு இருங்க, அதுக்கப்புறம் கோயிலுக்கு போலாம். நீங்க ரெடி, நாங்க உள்ள ரெடி ஆயிடும். பேசிக்கிட்டு மட்டும் இருங்க. யார பார்த்து மாமா மாமான்னு கூப்பிடுற? திரும்ப கழுத்துல புதுசா தாலி தொங்குது, எப்படி யார் கட்டினது? நீ கட்டினியா? அட பாவி. டேய் நான் பாவி ஆயிடக்கூடாதுன்றதுக்காக தான்டா அவன் கழுத்துல தாலி கட்டினேன். என்னடா சொல்ற? டேய்
நேத்து இந்த பிரச்சனையிலேருந்து எப்படா தப்பிக்கிறதுன்னு மாடியில் போய் யோசிச்சுட்டு இருந்தானா. அப்போ கிருஷ்ணா வந்துட்டு இந்த மாதிரி என்னை முதல் தடவை பார்த்த உடனே அவளுக்கு என்னை பிடிச்சி போச்சுன்னு அவன் சொன்னாடா. இந்த கல்யாணம் நடக்கலன்னா அவள் உயிரை விட்டுருவேன்னு சொன்னான். அவளை பார்க்கறதுக்கே பரிதாபமாக இருந்தது. மோரோவர் அவரோட அவளோட அந்த வெகுளித்தவனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுடா. இது ஆமாம் டேய், ஒரு ஆஞ்சநேயர் பக்தனாக இருந்துட்டு இன்னொரு பலியை வாங்குறத அந்த ஆஞ்சநேயருக்கே பொறுக்காதுடா. அதனால தான் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் கல்யாணம் பண்ணிட்டு கோயிலில் போய் மாலையை மாற்றிக்கிட்டா. இன்னொரு விஷயம் தெரியுமா, அன்னைக்கு என் உயிரை காப்பாத்துறக்காக நான் உன் பொண்டாட்டியோட புருஷனை நினைக்க ஒத்துக்கிட்டேன். இன்னைக்கு கிருஷ்ணாவோட உயிரை காப்பாத்துறக்காக அவ புருஷனாவே ஆயிட்டேன்டா நான். புத்திசாலி இதெல்லாம் சரி, ஆனா இப்ப எங்க அப்பா என்னமோ நான் தான் இப்ப கழுத்த தாலி கட்டினு நினைச்சிட்டு இருக்கானே, அதுக்கு என்னடா பண்றது? இப்போ மேட்டர் ஓபன் ஆகிற வரைக்கும் நம்ம இந்த டிராமாவை அப்படியே கண்டினியூ பண்ணி தான் ஆகணும். இருக்கிற பிரச்சனை போற நீ வேற புதுசா கொண்டு வந்திருக்கேடா. யாருக்கிட்ட இந்த நாடகத்தை நாம நடிச்சிட்டு இருக்கோம். இப்ப மூணாவது இன்னொரு கேரக்டர் கிருஷ்ணவேணி. கிருஷ்ணவேணி உன் மண்டாட்டி, ஆனா உன் மண்டாட்டி இல்ல என் மண்டாட்டி. என் மண்டாட்டி யாமினி, ஆனா அவன் என் மண்டாட்டி இல்ல உன் மண்டாட்டி. ஐயா இதெல்லாம் யாருக்கிட்ட நான் போய் சொல்லுவேன்? சத்தம் போட்டு பேசாதீங்க. லூஸ் மாதிரி இருக்கிற இவளுக்குள்ள இவ்வளவு சாமர்த்தியமா? பொண்ணுங்களா கல்யாணம் வரைக்கும் தாண்டா லூஸ் மாதிரி இருப்பாளுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மள லூஸ் ஆக்கிடுவாங்க பாரு. சாமி கும்பிட்டதெல்லாம் ஓடி போறா உன் பையன் தான் ஏதோ ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டான்னு கண்டுக்காம கம்முன்னு இவனுக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு ஒரு வாரமா நானும் நாக்க தொங்க போட்டுட்டு அலைஞ்சிட்டே இருக்கு. நல்ல ஹோட்டல்ல சாப்பாடாவது வாங்கி கொடுக்கடா. அவ்வளவுதானே கொடுக்குறேன் சார். போற வழியில ஏதோ நல்ல ஹோட்டல்ல சோத்த வாங்கி அடைச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போலாம். போலாமா? இப்ப வாங்க. மாப்பிள நீ என்ன பண்ற இங்க? மாப்பிளையா? யார் மாப்பிள? யார் நீ? என் தங்கச்சி தங்கச்சியா? இது என் தங்கச்சி இல்ல. அப்பன்னா அவன் தங்கச்சி புருஷன் இல்ல. இடத்த காலி பண்ண கிளம்பு கிளம்பு. யோ இது என் தங்கச்சி இல்லன்னு தான் சொன்ன. ஆனா இவன் என் தங்கச்சி புருஷன் தான். டேய் நீ என்னதான்டா சொல்ல வர? நான் புரிய வைக்கிறேன். கிருஷ்ணவேணி அவனுடைய தங்கச்சி இல்ல, ஆனா அருணாச்சலம் அவனுடைய தங்கச்சி புருஷன். ஓஹோ, அவன் ஏதோ ஒரு லூசு மென்டல் நடுவில் நம்மள மடக்கி கேள்வி கேட்டா நீங்க பதில் சொல்லிட்டு இருக்கீங்களா? வாங்க சார் போலாம். யாரு? நான் மென்டலா? ஆமா மென்டல் தான். நான் மென்டல் வேணா ப்ரூவ் பண்ணிட்டேன். ப்ரூவ் பண்ணிட்டேன் சார். பண்ணு பண்ணு பண்ணு. இப்ப கேக்குறேன் இப்போ என்ன தங்கச்சி புருஷன் நீ? எனக்கு அப்பா அண்ணன் அப்படி யாரா இருக்காங்களா? அப்ப அண்ணனா? நீயே அநாத தானே? ஒண்ணும் அநாத கிடையாது. இவட அப்பா பச்சரிசி பஞ்சாப் அண்ணன் ரிஷி குமார். நான் தான் அவன் கொண்டாடி ஓடி போயிட்டான். ஐயோ நான் பிபி ஏறுது. அவன் கொண்டாடி ஓடி போனா உனக்கே பிபி ஏறுது. போறேன் இப்ப போய் என் தங்கச்ச பார்த்து இங்க நடக்கிற குழப்பத்தை ஒரு முடிவு கட்டுறேன். ஏமாத்திட்டாமா? என்ன சொல்ற? ஆமாமா உன் புருஷன் ரெண்டாம் கல்யாணம் பண்ணிட்டான். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கோவில்ல பாத்துட்டு வரேன். அவனையும் அந்த பொண்ணையும். எப்படி இருக்க? பாத்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்கான்னு கேட்டா மறட்டாரு. என்ன சொன்னா? அவன் என்ன சொன்னான்? நீ சொல்லவே இல்ல. அப்புறம் எப்படி உண்மையா போயான்னு சொல்ல முடியும்? மாப்பிள்ள யாருகிட்ட பாக்கிற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன்னையும் இன்னொரு பொண்ணையும் கோவில்ல பாத்தனே. நீ கூட என்ன தெரியாத மாதிரி நடிச்சிய. நடிச்ச நானா? அட போ மச்சான், எனக்கு நடிப்பே வராது.
உன்ன வச்சு உங்க அண்ணனுக்கு ஏதாவது மூலங்களை குழம்பி போச்சா? யாரு குழம்பிச்சு? நான் தெளிவாதான் இருக்கேன். வாமா வா, நீ எங்கதான் வரையா? தங்கச்சி இதோ இருக்க, இது உன் புருஷனோட ரெண்டாவது பொண்டாட்டி. யாரு மாம் இந்த ஆளு? அக்காவுக்கு போய் என்ன சக்காலத்தின்னு சொல்றாரு? அதான ஐயோ, உன் கண்ணு முன்னாடியே உன் புருஷனை மாமான்றாளே. அண்ணே, அது கிராமத்து பொண்ணு, யார பார்த்தாலும் மாமா மாமான் தான் கூப்பிடுவா. ஐயோ, என்னைய மாமான்றாளே? என்ன இங்க குழப்பம் எல்லாம் இருக்கீங்க? வா சாரே வா, நீ யார் ஏதுலாம் தெரியாது, ஆனா இங்க நடக்கிற பிரச்சனைய நீ தான் தீர்த்து வைக்கணும். தீர்த்து வச்சா போச்சு. ஆமா, என்ன பிரச்சனை? போக்கிறானவன் என் தங்கச்சி புருஷ. இந்த பொண்ண ரெண்டாம் தாரமா கல்யாணம் பண்ணிக்கினா. ஓங்கி விட்டேன்னு வச்சுக்கோ. அது ஏன் பொண்டாட்டியா? நானா சொல்றேன், உன் பொண்டாட்டியா? அப்போ உன் பொண்டாட்டியும் என் தங்கச்சி புருஷனும் ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கினாங்களா? எனக்கு முடிய பிச்சுக்கணும் போல இருக்கு. பைத்தியமா இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான். யாரு? நான் பைத்தியமா? இப்ப பிடிக்கிறான் பாரு பாயிண்ட. மா தங்கச்சி, உன் புருஷனுக்கு ரெண்டாவது பொண்டாட்டி மட்டும் இல்ல, ஒரு அப்ப ஒரு அண்ணனும் இருக்கான். ஆமாமா, அப்பன் பேரு பச்சை அரிசி பஞ்சாபி கேசர், அண்ணன் பேரு ரிஷிகுமார். அண்ணன் ஆச்சேன்னு பாக்குறேன், இல்லன்னா அரைஞ்சிடுவேன். பச்சரிசி பஞ்சாபகேசன் சார் தோ இவரோட அப்பா, ரிஷிகுமார் இவரோட அண்ணன். உழம்பிட்டாங்களே. சரி அம்மா, தங்கச்சி உன் புருஷனுக்கு ரெண்டாம் கல்யாணம் நடக்கல. அப்பனோ இல்ல, அண்ணனோ இல்ல, பொழப்பிட்டாங்களே, தனியா பொழம்ப வச்சுட்டாங்களே. எல்லாருக்கும் ஒரு விஷயம் இப்ப சொல்லிக்கிறேன், இங்க நான் தான் மென்டல். மாமா, நமக்கு கல்யாணம் ஆகி எத்தனை நாள் ஆச்சு, நம்ம ரெண்டு பேரால சேர்ந்து பேசவே முடியல, தனியா எங்கேயும் போகவே முடியல, எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கு. உனக்கு வாங்கவல, எனக்கு என்னடா என் மாமா எங்க உன் மாமா உங்க கிட்ட இருந்து பிரிச்சிருவனோட ரொம்ப பயமா இருக்குது. என்னது மாமாவா? உனக்கு மாமா இருக்கா? யாரு? உங்க அப்பா தான், உங்க அப்பா தான் எனக்கு மாமா. ஓ அப்படியா? ஆமணியோட கைய புடிச்சு போயிட்டு நானும் கோயில சுத்திட்டு இருக்கியா? என்ன எடுத்துட்டு வந்தீங்களா? ஆமா,
இவங்க ரெண்டு பேரும் எங்க ஓடனா எனக்கு என்ன சார்? எனக்கு என் அருணாச்சலம் இருக்காரு. என்னது அருணாச்சலம் இருக்கிறாரா? உனக்கு எவ்வளவு தைரியம் தான் அருணாச்சலத்தை பேர் ஏன் முன்னாடியா சொல்லுவேன்? புருஷன் பேரை சொல்லக்கூடாதான். ஆனா என்ன பண்றது, வேற வழி இல்லையே. அப்ப புருஷன் முடிவு பண்ணிக்கலாச்சு. இப்ப வந்து கேட்டா அப்பா நீ பண்றது உனக்கே நியாயமா இருக்குதாப்பா. இவளை பார்த்து அம்மா மாதிரி இருக்கா அம்மா மாதிரி இருக்கா நீ சொல்லும் போதே நான் சந்தேகப்பட்டேன். அதுக்காக இப்படி பட்ட புகழ்ல அவளை கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போறிய, இது உனக்கே நியாயமா? பாத்துட்டு சும்மா நிக்கிறேன், போய் கால விழுந்து மன்னிப்பு கேளு. நான் எதுக்கு அவங்க கால போய் மன்னிப்பு கேட்கணும்? என் ஹஸ்பண்டே இல்லன்ற. ஏ தகப்பா, கட்ட புருஷனே ஹஸ்பண்ட் இல்லன்ற, அந்த அளவுக்கு நீ அவளை மயக்கிட்டியா? சும்மா பாருமா, ஆம்பளை 1000 ஆத்திரம் பண்ணலாம், அதுக்காக உங்களை நீ கொஞ்சம் பொறுத்துட்டு தான் போகணும். அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு. சரி, அவன் உன் புருஷன் நன்றிய, அப்படின்னா உன் புருஷன் யாரு? என்னடா சார், இவர் தான் என் புருஷன். வேண்டா, மூன் கண் முன்னாடியே மூன் கொண்டாட்டி இன்னொருத்தர் அவ புருஷன்றானு உனக்கு ரத்தம் கொதிக்கல? அறிவட்ட முண்டா, அவதான் என் பொண்டாட்டி இல்லைன்னு சொல்லல, அப்ப ஏன் என் ரத்தம் கொதிக்கணும்? நீ இப்படி மூக்கன்னு முன்னாடியே மூ புருஷன இன்னொருத்தி அவ புருஷன்றால உனக்கு ரத்தம் கொதிக்கல? ஐயா மாமா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல மாமா, அவர் என் புருஷன் இல்ல. ஐயோ, எனக்கு இப்ப ரத்தம் கொதிக்குது. ஏண்டா இது என்ன விவேகன்கோ வசந்தோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் நினைச்சிருக்கீங்களா? அவன் பொண்டாட்டியே இவன் பொண்டாட்டின்றான், இவன் பொண்டாட்டியே அவன் பொண்டாட்டின்றான். அதானே ஏப்பா, நம்ம குடும்பத்துல மட்டும் ஏப்பா இப்படி எல்லாம் நடக்குது? ஏதாவது பரம்பரை சாபமோ? அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. இப்ப நான் குழப்பத்தை கிளியர் பண்றேன். உனக்கு வேற தனியா சொல்லணுமா? நகரு. நீ யாரு? அருணாச்சலம். அது எனக்கு தெரியாதா? தெரிஞ்சா ஏன் கேக்குறீங்க? உன் பொண்டாட்டி யாரு கேசவா? அதுல என்ன சந்தேகம்? இந்த கிருஷ்ணா தான் அவன் பொண்டாட்டி. கிருஷ்ணவேணி அருணாவோட பொண்டாட்டினா நான் யாரு? நீ கந்தசாமியோட பொண்டாட்டி. அதாவது கிருஷ்ணா தான் அருணாச்சலத்தோட பொண்டாட்டி, நீ கந்தசாமியோட பொண்டாட்டின்னு அருணாச்சலமே எங்க கிட்ட சொல்லியிருக்கான். ஓஹோ, நீ அருணா, நீங்க கிருஷ்ணாவை ரெண்டாம் தாரமா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக என்ன இன்னொருத்தனோட பொண்டாட்டின்னு ஊருக்கே சொல்லி வச்சிருக்கீங்களா? எப்போ இந்த அளவுக்கு ஆயி போச்சோ? இனிமே நான் யாருக்காக உயிரோட இருக்கணும்? நான் போறேன். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காது. நாங்க ஏதோ பிரச்சனை ஆரம்பிச்சது சரி, எப்ப இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இனிமே நான் எதையும் மறைக்க விரும்பல. நடந்த உண்மை அத்தனையும் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீ முடிவு எடுக்க. இருந்தாலும் நான் உங்களை மன்னிக்க மாட்டேன். நீங்க ஒரு அநாதான்னு போய் சொன்னது கூட நான் மன்னிச்சிருவேன். ஆனா என்ன இன்னொருத்தனோட பொண்டாட்டின்னு நீங்க சொன்னது மன்னிக்க முடியாத குற்றம். இனிமே நான் உங்க கூட வாழ விரும்பல, நான் போறேன். முதல்ல இருந்தே அவனுடைய பொண்டாட்டி தான், நமக்குதான் கடைசியா தெரியும். என்னாச்சு என்னாச்சு? நீங்க அப்பாவை போறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் உங்களை மன்னிக்கிறதா இல்ல, நான் உங்க கூட வாழ விரும்பல, நான் போறேன். யாமினி இருமா, அருணாவோட எதிர்காலத்துக்காக தான் நான் உன் புருஷனா நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டேன். அப்ப கூட நான் உன்னை வந்து என் சிஸ்டர் மாதிரி தங்கச்சி மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தாம்மா. தயவு செய்து எனக்காக அருணா மன்னிச்சிருமா, அவன் கூட இருமா ப்ளீஸ்.
இங்க பாருமா யாமினி, அருணாச்சலத்தை எனக்கு சின்ன வயசுல இருந்து தெரியும். அவன் பண்ணது தப்பு தான் நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா அந்த தப்புக்கு அடிப்படையா இருந்தது உன் மேல அவன் வச்சிருந்த அன்புதான். விடுங்க சார், அவ பிடிவாதக்காரி, இதுக்கப்புறம் அவளை யாரும் சமாதானப்படுத்த முடியாது. யாமினி நீ போறத நான் தடுக்கல, ஏன்னா நான் செஞ்ச தப்பு தான். ஆனா நீ எடுக்கக்கூடிய இந்த முடிவினால நாளைக்கு நமக்கு பிறக்க போற அந்த குழந்தையும் ஒரு தகப்பன் இல்லாத அனாதி ஆயிட போகுது. அதை கொஞ்சம் நினைச்சு பாருமா. யாமினி நான் உன்னை என் பருமகளா ஏத்துக்கிட்டேன், என் பையன் பண்ண தப்புக்காக என்னோட பேரளவு பேத்திய தண்டிச்சா உன்னை கையெடுத்து கும்பிடுறான். ஐயோ மாமா, நீங்க ஏன் மாமா என்ன என்கிட்ட மன்னிப்பு கேட்கறீங்க? என் மேலயும் தப்பு இருக்கு. நான் ஒரு அனாதியா வளர்ந்ததுனால ஒரு அனாதியா தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு லட்சத்துல இல்ல. ஆனா இப்போ குடும்பத்தோட உறவுகளோட மதிப்பு தெரியும் போதுதான் அந்த லட்சம் தப்பானதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க தான் மாமா என்னை மன்னிக்கணும். ரொம்ப தேங்க்ஸ் அப்பா. மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். நல்லபடியா முடிஞ்சிருச்சு.